அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ரோஸ் மில்க் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து பிஸ்தா ஷெல் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ண போகிறதுல கொஞ்சம் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து இது செய்யறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக உள்ள பிஸ்தா ஷெல்லாக எடுத்துக்கோங்க. நான் குட்டி பாட்டில் வச்சுக்கலாம், குட்டி குட்டியாக எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக பெரிய பாட்டிலாக வச்சுருந்தீங்கன்னா பெரிய பெரிய ஷெல்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மூணு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து நான் க்ரீன், ரெட், ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த பிஸ்தா ஷெல் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா வந்து ஸ்ட்ராபெரி மாதிரி பண்ண போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூணு ஷெல்லையும் நான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் மூணுத்தையும் பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்போ ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த ஷெல்ஸ் அது மேலே வந்து ஒயிட் கலர் டாட் டாட்டாக வச்சுக்கோங்க. அந்த பெயிண்ட் வச்சு ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு டாட் டாட்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மூணு ஸ்ட்ராபெரி செய்யறதுனா காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஏரியா செய்யணும்ல, ரொம்ப லென்த்தாக வீடியோ லென்த்தாக பார்க்கணும்னு சொன்னதுனால வந்து நான் மூணு ஸ்ட்ராபெரி செய்கிறது காமிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஏரியா செஞ்சுக்கோங்க. உங்கள் பாட்டிலுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒட்டுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டாட் டாட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் மூணுத்துக்கும் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பெயிண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து பிஸ்தா ஷெல்லாம் ஒரு பக்கம் கொஞ்சம் ஷார்ப்பாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் நார்மலாக வளைவாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நார்மலாக இருக்குங்க இல்லையா வளைவாக, அந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ராபெரி பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம் இல்லையா, எனக்கு அது பேர் என்ன சரியா தெரியல. அந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறோம்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரியாக பேர் தெரியல, சாரி. நான் எப்படி பண்ணுறேன்னா அந்த மாதிரி பண்ணி வைக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா தெரியும், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதே மாதிரி இன்னும் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ட்ராபெரிஸ். இப்போ பெரிய பாட்டிலாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்ட்ராபெரிஸ் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கிளாஸ் பாட்டிலை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டு உள்ளுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. நான் வெளியில் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் அந்த பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பெயிண்ட் கொடுத்துட்டு அப்புறம் செகண்ட் லேயர் கொடுங்க. ஃபஸ்ட் லேயர் காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பெயிண்ட் கொடுங்க. இதுக்கு வந்து நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இஷ்டம்னா ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் பெயிண்டிங்கை. இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் கோட் முடிச்சுட்டேன். இப்போ செகண்ட் கோட் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ நான் எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் நம்ம செஞ்சுட்டு ஸ்ட்ராபெரினா ஒட்ட போகிறோம்.
எப்படி ஒட்ட போகிறேன்னா வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன் நான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு மூணாக வந்து நான் ஃபஸ்ட் ஸ்ட்ராபெரியை ஒட்ட போகிறேன். எப்படி ஒட்டுறோம் அது மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டாது. நீங்கள் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணால் தான் நல்லா ஒட்டும். நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் வந்து சீக்கிரம் பிஞ்சிட்டு வந்துடும். அதனால தான் நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். எப்படி ஒட்டுறோனோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. மூணு மூணாக ஒட்டிக்கோங்க. ஒரு ஒரு ஸ்ட்ராபெரிஸுமே ஒரு ஒரு ஸ்ட்ராபெரிஸுமே வந்து மூணு மூணாக இருக்கணும். எப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி நப்பி ஒட்டிக்கணும். இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து லீவ்ஸ் வேறு வரையணும், பெயிண்ட் பண்ணணும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே ஒட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். இப்போ க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து வந்து இந்த ஸ்ட்ராபெரிஸ் மூணு மூணாக ஒட்டிக்கோ முடியாது. அதுக்கு மேலே வந்து லீஃப் பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து மூணு மூணாக இருக்கும். மூணு லீஃப் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் வந்து நான் எப்படி ஃபஸ்ட்டு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க எல்லா ஸ்ட்ராபெரிஸ்லேயுமே. சில இது வந்து நான் ரெண்டு ரெண்டு ஸ்ட்ராபெரிஸ் கூட ஒட்டியிருக்கேன். கீழே மட்டும் ரெண்டு ஸ்ட்ராபெரிஸ் ஒட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் அப்படி கூட ஒட்டலாம். ரெண்டு ரெண்டு ஸ்ட்ராபெரிஸாக கூட போட்டால் நீங்கள் வந்து மூணு மூணாக ஒட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் லீஃப் லீஃப்ஸாக. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த வந்து நம்ம லீஃப் வரைஞ்சிருக்கோம்லையே மூணு லீஃப், அதுக்கு நடுவில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பெயிண்ட் பண்ணுறோன்னு வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸுக்கு நடுவில் எல்லோ கலர் டாட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளவர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட டாப்பில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் எந்த இடத்துல பெயிண்ட் பண்ணேன் அந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மட்டும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. Thank you.
அப்புறம் அந்த இடத்த ஃபுல் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட்டை திருப்பி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல அதே மாதிரி நம்ம டாட்ஸ் வச்சோம் இல்லையா, அதே ஸ்ட்ராபெரி கம் டாட் வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டாட் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ராபெரிக்கு வச்சோம்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க, டாட் டாட்டாக ஒயிட் கலர் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து. அவ்வளோதான் நம்மளோட பாட்டில் ஆர்ட். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் வேஸ்ட்டான பிஸ்டா ஷெல்லை வச்சு செய்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி மேலும் இந்த வீடியோ நான் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.